கேப்டனை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் விழா வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க கேப்டனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இது மாதிரி ஒரு அதிக கூட்டம் கூட கூடாது என்ற விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் ஒரு 2-3 வருஷம் தொண்டர்களை வந்து கேப்டன் சந்திக்கல. ஆனால் மற்ற அத்தனை வருடங்களுமே கேப்டன் வந்து தொண்டர்களை சந்திச்சுட்டு தான் இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு வறுமை ஒழிப்பு தினம் சிறப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எல்லா மாவட்டத்திலுமே இன்றைக்கி கொண்டாடப்பட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் இந்த பிரஸ் மீட் மூலமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை தலைமை கழகத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் வந்து நடிகரா மட்டும் பார்க்கல, அரசியல்வாதியா யாரும் பார்க்கல, மனித நேயம் மிக்க ஒரே கேப்டனை வந்து ஒட்டுமொத்த மக்களும் நினைக்கிறதுனால சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு கேப்டனின் முக்கியமான ஒரு பிறந்த நாள் இது. 70வது ஆண்டு பிறந்த நாள் இன்றைக்கு அமோகமாக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. உண்மையிலே உங்க அத்தனை பேருக்கும் தொலைக்காட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாங்க, ஆமாங்க. இல்லை அது ரொம்ப நாளாகவே வந்து கேப்டனை சந்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேப்டன் வந்து ஒரு நல்ல டைம் வரட்டும், நான் எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அது இன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அது சந்திச்சா சரியா இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கு அவங்கள வர சொன்னோம். அதன் அந்த மூலமாக இன்றைக்கி கார்த்தி வந்து நடிகர் சங்கத்தின் சார்பாக வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை அதான் சொல்கிறேன், அவரை வந்து அரசியல் தலைவர் சினிமா அப்பாற்பட்டு ஒரு மனித நேயம் மிக்க தலைவர் ஒருத்தர் இருக்கார் இன்னைக்கு தமிழ்நாட்டில்னா அது நம்ம கேப்டன் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதுக்கான உதாரணம். அதனால தான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே கேப்டனுடைய பிறந்த நாள் இல்லை, எந்த நாளும் நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் அது தொடரும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். இன்னைக்கு கூட எம்ஜிஆர் ஸ்கூலில் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் உணவு அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு நம்ம டொனேஷன் கொடுத்துருக்கோம். ஆட்டோ நண்பர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து மொத்தம் 80 மாவட்டத்திலிருந்து வந்த எங்களுடைய சீனியர்ஸு எல்லாருக்கும் பண உதவி வந்து கொடுத்துருக்கோம். நேற்று மருத்துவ முகாம் நடந்தது, இரத்த தான முகாம் நடந்தது. இந்த நலத்திட்ட உதவிகள் வறுமை ஒழிப்பு தினமாக என்றைக்கும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு இன்னும் 100 காலமானாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவிக்கிறேன். ஏன் எழுச்சியா தான் இருக்குது கட்சி, நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. என்ன உட்கட்சி தேர்தல், உட்கட்சி தேர்தல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அது இந்த மாசம் முடிஞ்சிடும். இது முடிந்த பிறகு செயற்குழு பொதுக்குழு இருக்கிறது, அதனால எங்களுடைய பணிகளை நாங்கள் தொய்வில்லாமல் சிறப்பாக செய்து கொண்டோம். நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, எல்லா போராட்டம் நான் என் தலைமையிலே நடந்துச்சு, நீங்க வரலையா போராட்டத்துக்கு? ஏன்னா மின் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அது மட்டும் இல்ல சொத்து வரி உயர்வு, எல்லாத்துக்குமே முதல் ஆளாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் களத்துல இறங்கி எல்லா போராட்டத்தையுமே நாங்க நடத்தியிருக்கோம். இனியும் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் முதல் ஆளாக இருந்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு கேப்டன் வந்து ஒட்டுமொத்த தொண்டர்களை சந்திச்சதுல மிக மிக மகிழ்ச்சியாக இருக்காரு. அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக எங்களுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆமாம், ஆமாம், ஆமாம். நாங்கள் வந்து இப்போ எங்கள் கட்சி பணியை மட்டும் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம்.
2024 தேர்தல் பொறுத்திருங்கள், உரிய காலம் வரும்போது தலைமை கழகம் நல்ல உங்களுக்கு அறிவிப்பை தருவோம். இல்ல, அது நான் இப்ப சொல்ல முடியாது. நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல், அதற்கான அறிவிப்பு உரிய நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தருவோம். சரிங்களா? அது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே, இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த பதவியை கொடுத்தது கேப்டன் தான். அதனால் செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டன் என்ன சொல்றாரோ அதுதான் இறுதி முடிவு தீர்ப்பு. பொறுத்திருங்கள். ஆமா ஆமா, அதான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், யாருக்கு பதவி என்ன பதவி என்பதை கேப்டன் அவர்கள் தான் அறிவிப்பாங்க. அதற்கான காலம் வரும்போது நிச்சயம் தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நீங்கள் பொறுத்திருங்கள், நிச்சயம் நாங்கள் தெரிவிப்போம். எதுங்க? அதான் இப்ப உட்கட்சி தேர்தல் முடிந்த பிறகுதான் அதற்கான தேதி அறிவிக்கப்படும். அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தலைமை கழகத்தில் உரிய அறிவிப்பு தருகிறோம்.